சிறையில் இருக்கிற ஐயா தாஜுதீன் எனக்கு சொல்வார், அடிக்கடி நீங்கள் வழி வர வேண்டுமானால் வழிதாக வேண்டும், நீங்கள் சுடர்விட வேண்டுமானால் சூடுபட வேண்டும், நீங்கள் பண்பட வேண்டுமானால் புண்பட வேண்டும் பிள்ளைகளே. இதுதான் அவர் எனக்கு சொல்றது. நாளைக்கு நம்ம ஆட்சி வைக்கும் போது இந்த மாதிரி பல வேலைகளை செய்ய வேண்டியது. தமிழ்நாட்டில் மறுபடியும் சொல்கிறேன், வளர்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர். நீ என்ன வேணாலும் நீ என்னை வேற நாட்டோட கடத்திக் கொண்டிருந்த என் கட்சி வளர்த்து நெருங்க வந்து உபயம் போட்டு முடிய முடியாது. அப்படித்தான் என் தலைவன் பிரபாகர் நேரில் எச்சி கட்டி அணைக்கிறதோ குப்பை போட்டு மூடுறதோ பைத்தியக்காரத்தனம், அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நாங்கள் வந்து புரட்சிகரமான அடங்கா பெருமிழ் என் தம்பியை நிலையெல்லாம் கடந்தார் தீ என்று நான் தான் பேர் வைக்க சொன்னேன். தீ என்று வச்சு தீயவற்றை தின்னும் இல்ல கொடியவற்றை கொளுத்தும் என்று போறான் அப்படின்னு நான் தான் சொன்னேன். நாங்கள் தீயவற்றை தின்னவும் கொடியவற்றை கொளுத்தவும் அந்த தீக்குச்சிகள், அதை நீங்க புரிச்சுக்கணும். எங்களுக்கு யாருமே மதிப்பு இல்லை, எவனுக்கும் எந்த அரசுக்குமான பிள்ளைகள் நாங்கள் இல்லை. நாங்கள் முழுக்க முழுக்க எமது மக்களுக்கானவர்கள், இதுல எந்த அச்சமும் இல்லை. எங்க ஐயா ஐயா சொல்லணும், சரினா சரி தவறுனா தவறு, எந்த கொம்பல் இருந்தாலும் அதுதான், அதுல ஒண்ணும் இல்லை, அதுல தெளிவா இருக்கணும். அப்ப இதுல போய் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள், எமது அர்ப்பணிப்பு எமது ஆயுள் இறுதி வரை எமது மண்ணும் மக்களின் நலனுக்காகத்தான் இருக்கும். இன்னொன்னே நீங்க தெரிஞ்சுக்கணும், நாம் மக்களின் கருத்துக்கானவர்கள் அல்ல, மக்களின் நலனுக்கானவர்கள். மக்களின் கருத்துக்கு தான் வேலை செய்ய முடியாது, மண்ணை வழங்கி போயிடும். ஆளாருக்கும் கருத்து சொல்வாங்க, இப்ப பேசுறாங்க நீ அதை பேசாம கிட்ட, நீ இதை பேசாம ஓவாய நீ குழந்தைட்டா நீ பேச வேண்டியதானே, பேச மாட்டாங்க. ஒருத்தர் நள்ளிரோட தண்ணியை போட்டாங்க இருக்கு, எனக்கு எடுத்து தூங்குறாங்க பேசுறேன். அப்ப அந்த இதுல சிதம்பரத்துல ஓதுவார்களை போட்டு அடிச்சு விட்டாங்க நம்ம ஆண்கள, ஆனா இந்த ஓதுவார்களை அடிச்சு விட்டாங்க, அதுக்கு ஒரு குரல் கொடுத்து விடுவேன். என்ன பண்ண தனி தச்சு நேர்ந்து விட்டுருக்க மாதிரியே ஒரு பேசி விட்டுருங்க, இது கொஞ்சம் பேசி விட்டுருங்க. நாங்க பேசிட்டு விட்டுட்டு போறாங்க இல்ல, அது செஞ்சு விட்டுட்டு போறாங்க. அதனால இதுவரை இத்தனை அரசியல் கட்சிகள் ஆட்சிகள் இந்த நிலத்தில் நடந்திருக்கு, தமிழ் தேசிய இனத்திற்கு ஏதாவது ஒரு சிக்கல் தீர்க்கப்பட்டதா? என்ன பிரச்சனைகள் கட்டாயமா நம்ம செய்யறோம். இங்க பேசிய என் தம்பி மதுரை பொருளாதார மாவட்ட செயலாளர் இடத்தில் கேட்டான், ஏதாவது எதிர்ப்பு காட்டல் பண்றாங்க, ஒண்ணும் இல்லை. நம்மளை போல ஜனநாயகவாதிகள் யாரும் இல்லை. இவங்க தான் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றாங்க, ஆயுதம் ஏந்தி தலைவர் புரட்சி செய்த போது அது தீவிரவாதம் என்றார்கள். அப்ப அதை வந்து அரசியல் முறையில போராடுகிற போது இதை பயங்கரவாதம் சொல்றாங்க. இது என்ன நிலைமை? தலைவர் படம் வைக்க கூடாதுண்ணா, நான் என்ன படம் தான் ஆரம்பிக்கிறேன், பாமா உதவி பண்ணி வைக்கிறேன். அவர் படத்தை பார்த்து எப்படி பயன்படுறீங்க, அவர் படையை பார்த்து நீ என்ன பயன்படுறாங்க. அது ஒண்ணுடா, அதுதான் எங்க அடிப்படை உரிமை. அஞ்சு வருஷம் நீங்க ரெண்டு மூணு வருஷம் இருக்குது, இருக்கு மூணு வருஷத்துல நீங்க வைக்க விடலைன்னா அதுக்கப்புறம் முன்னூறு நாலு வருஷம் அதான் இருக்க போகுது, பதினாயிரம் தலைமுறைக்கு அதான் இருக்க போகுது. தம்பி கல்யாணம் பண்ணுறவங்க திறக்கிற பிள்ளைகள்லாம் பிரபாகரம் தான் அந்த இடத்துல. இது ஒண்ணும் இல்லை, பிரபாகரன் வந்து நீ நினைச்ச பிரபாகரன் தமிழ் தேசிய இனத்தின் உயிர், அவன் ஆன்மா. பிரபாகரன் விடுதலை கேட்கல, தமிழ் தேசிய இனத்தின் மொத்த விருப்பமே தமிழ் தேசிய இனத்திற்கு என்ற தேசம், அதை மொத்த உருவமாக என்று எனது தலைவன் கேட்டாரே ஒழிய அவருடைய சொந்த விருப்பம் இல்லை. தமிழ் தேசிய இனத்தின் ஆழ விருப்பமடா தனி தமிழ் அப்படி அரசு, அதை நீ புரிஞ்சுக்கணும். நாளை பிரச்சாரம் கேட்பான், ஏன் கடைசி தமிழன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரை ஈழ விடுதலை போராட்டமும் புரட்சியும் நிறுத்தும். போராடுகிற மக்களை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒருபோதும் மதிப்பதில்லை. அதுக்கு இந்த அரசு விதிவிலக்கு இல்லை.
திரும்ப திரும்ப நீ என்ன நன்னாலும் நான் இருப்பேன், எங்களை போல ஜனநாயகவாதிகள் இல்லை. இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது, நிறைய சான்றுகள் இருக்கிறது. வழிபட வந்த சீக்கியர் சிங்களர்களை நாங்கள் தாக்கிவிட்டோம் என்கிறார்கள். முதன் முதலாக தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வழிபட வந்த அந்த சீக்கிய மதகுரு, சிங்கள மதகுரு, அந்த பௌத்த பிக்குகள் எங்கள் மாணவ பிள்ளைகள் கேட்டு போகும்போது எங்கள் மாணவ பிள்ளைகளை முதலே தாக்கியது பௌத்த பிக்குகள். அதற்கு பிறகுதான் நம்மால் தாக்குதல் நடத்தினார். இதான் உண்மை. வழிபட வந்தவர்கள் ஏன் தாக்குகிறார் என்று கேள்வி எழுப்புற ஜனநாயகவாதிகள் என் வழிபாட்டு தரத்தை ஏதா இடித்தாய் என்று எந்த நாயும் கேட்டது. வழிபாடு அங்க தாக்கப்படுகிறவன் தமிழனா இருக்கான். இதை நல்லா சிந்திச்சுக்கிறேன். அப்ப இந்த நுட்ப அரசியலை கவனித்து மேலும் பதறிடக்கூடாது, பதார்த்தம் அடைஞ்சிடக்கூடாது. கவுத்திடுவான், சும்மா இருக்கையிலே இவ்வளவு அமைதியா இருக்கையிலே வீட்டுக்கு விட்டு நம்ம பிள்ளைகிட்ட போய் தீவிரவாத இடம் சேராதீங்க. மிக கவனமா இருக்கும், ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5 ஆண்டு இருக்கு. நாலஞ்சு பேர் மண்டையை போட்டாங்க முடிஞ்சிச்சு. எதிரியான உள்ள களத்துல என்னோட உயர்வு செய்த 80 வயசு ஜேம்ஸ் அவர் பேரு, 80 வயசு, இப்ப 85 வயசு, ஓய்வு பெற்ற டிஎஸ்பி அவர், ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி, இப்ப ஒரு தனியார் தொழில் நிறுவனத்துல பாதுகாப்பு வாயில் காவலராக பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார். என்னோட உயர்வு செய்த ஓடுவர், 80 வயசு பெரியவர், 100 மீட்டர் 200 மீட்டர் ரொம்ப வேகமா ஓடுவார். இடுப்புல வார பிடிச்சுக்க சொல்லிட்டு பயிற்சி அடராக ஓடுவார். சக்சிட்டு ரொம்ப அருமையா பயிற்சி செய்வார். நம்ம கும்பகத்துல ஒரு பயிற்சி மாதிரி அவர் எடுக்க சொன்னேன். அவர் வாங்கியிருக்கிற மடல் மட்டும் 3-4 கிலோ இருக்கும் மடல். அவர்கிட்ட கேட்டேன், எப்படி அவரை பழக்கணுங்க, மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லா நாடுகளுக்கும் உலக போட்டியில ஓட போவார், 100 மீட்டர் 200 மீட்டர். போய் போய் அந்த கோட்டில் நின்றுக்கிட்டு பேரில் அறிவிக்கும் போது இவர் ஜேம்ஸ் அவர் மட்டும் போயிட்டு அவசரம் கொடுத்து நிற்பாரு நிற்பார். ஒருத்தமே வரமாட்டான், 80 வயசுல ஓட எழுந்திருக்கான். ஒரே ஆள் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து பிஷு பிச ஊதிட்டு வாங்க நாங்க 3 பழக்கம் நாட்டின் 3 கிலோ பழக்கம். இது 5 ஆண்டு கழிச்சு தமிழ்நாட்டில் 4ம் உலக கட்சி. வாங்க 6 கட்சி எதிர்க்கலாம். அந்த நிலை உருவாகுது, நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். இதுல எந்த மாற்றம் இல்லை, எந்த மாற்றம் இல்லை. ஏன் இது எவனுக்கு நோக்கமும் இல்லை, கொள்கையும் இல்லை, ஒரு யாரும் எவனுக்கு நோக்கம் இருந்து எவனுக்கு நோக்கம் இருந்து ஆட்சிக்கு வருது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அரசு அமைக்கிறதா எங்க கனவா? அதுக்கப்புறம் தான் வேலையே, அதுக்கப்புறம் தான் வேலையே செய்ய ஆரம்பிக்கிறோம். என்னென்ன வேலை? பல வேலை. முதல் பட்டியல் உணவுத்துறைக்கு என்ன, தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஆட்சி இடத்துல இருந்து எம்பரா பேர்ல இருந்தா ஏன்னா வந்து எவ்வளவு சொத்து கணக்கு இருக்கு, எத்தனாயிரம் கோடி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் 150,000 கோடி 80,000 கோடி அது கூட்டிட்டு கூட்டிட்டு போதும். உனக்கு எவ்வளவு வயசு? 75. நீ எத்தனை வருஷம் இருப்பா? 100 வருஷம் இருந்தேன். உனக்கு 1000 நான் எழுதிறேன், 100. எத்தனை கொண்டாட்டி? 2. போட்டா அதுக்கு 4 இருந்தாலும் போயிட்டு போயிட்டு சொல்ல
எல்லாரும் சொத்து வச்சிருக்கியா, எவ்வளவு வச்சிருக்கா, சரி அதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருவோம். நீ 100 வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு செலவழிப்ப, ஒரு ஆண்டுக்கு 500 கோடி வச்சுக்கேன். மிச்சத்தில் என்ன பண்ணலாம், நீயா குடிச்சிட்டீங்கன்னா வெயில் இருப்ப, நானா இருப்பேன். தமிழ்நாடு அரசு உணவகம் அரசு போவோம், தூக்கிடும், தூக்கிட்டு நாங்க பாட்டை வந்து தூக்கி வச்சிடும். நினைக்கிறேன் இவங்க எழுதிய குரல் தான் எங்க வாழ்க்கையில் நெறி, இவனை தான் கும்பிடணும். புரியுதா? தமிழ்நாடு அரசு முத்திரை வருவேன். விடியல் நீங்க எந்திக்கும் போது மாறிடும். இது சும்மா ஒரு